ஹலோ எவ்ரிவன், நான் ஆட்லின். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான, ஹாப்பியான, பெயின் கம்மியான, பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு தான் ஆசை இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழ்கிறதுக்கு ஒரு நாள் நம்ம பண்ண வேண்டிய 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன். நான் ஹெல்த்தின்னு சொல்லும்போது அது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது, இமோஷனல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்தும். நம்மளோட மூணு ஹெல்த்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறது மாதிரி 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா கிராட்டிடியூட். நம்ம காலமை எழுந்திரிச்ச உடனே, எழுந்திரிச்சு கண்ணு நம்ம திறப்போம் இல்லையா, திறந்து அப்படி பெட்டில் எழுந்திரிச்சு உட்கார்ந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கிராட்டிடியூட், நம்ம வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். அன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், பக்கத்தில் நம்மளோட ஃபேமிலி இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். கிராட்டிடியூட் பற்றி நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா எழுந்திரிச்ச உடனே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓகே, நீங்கள் போங்க, ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னதுன்னா, செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டியது அஃபர்மேஷன். ஒரு ஜர்னல் வச்சுக்கோங்க, இதுக்காகவே ஒரு ஜர்னல் வச்சுக்கோங்க. டெய்லி காலமே என்ன பண்ணுறீங்கன்னா, சம்டைம் ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், இன்னைக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எழுதாமல் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்க போகிறேன், இல்லை இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எப்படியாச்சும் என்னை தேடி வரும், இல்லை என்ன சொல்கிறது, நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், எனக்கு தேவையான காசெல்லாம் இருக்குது, நான் ரொம்ப வெல்த்தியாக இருக்கேன், இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அஃபர்ம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை நான் ஏன் எழுத சொல்கிறேன்னா, நம்ம ஜஸ்ட் வாய் வார்த்தையாக சொல்கிறத விட எழுதும்போது நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும், அதுக்காக தான் அஃபர்மேஷன். அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ஒன் என்னதுன்னா மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ். ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க இதுக்கும், ஒரு மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நான் அது அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸில் நீங்கள் மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் காலங்கத்தில் பண்ணலாம். அது என்னென்னா, உங்களோட ப்ரீத்திங் இருக்குல்ல, ஒவ்வொரு பிரத்தையும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். கவுண்ட் வச்சுக்கோங்க, 1, 2, 3, 4, 5 கவுண்ட் பண்ணி இன்ஹேல் பண்ணுங்கள். ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து அப்படியே பிரெத் வந்து உள்ளே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா 8 செகண்ட்ஸ் வச்சு பிரெத் ரிலீஸ் பண்ணுங்கள், திரும்ப ஒரு கேப் விடுங்க. இந்த மாதிரி உங்கள் பிரெத்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. சம்டைம் உங்களோட என்ன சொல்கிறது, எண்ணங்கள் வந்து தப்பி வேற எங்கேயாச்சும் போகும், வேற ஏதாச்சும் விஷயத்தில் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷன் போகலாம். நீங்கள் அதில் தப்பு பண்ணுறது தப்பே கிடையாது, பட் திரும்ப 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 உங்களோட பிரெத்தில் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் முழுசாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து மைண்ட்ஃபுல் ப்ராக்டிஸ். ஃபோர்த் ஒன் என்னதுன்னா ஒரு யோகா இல்லைனா எக்ஸசைஸ். ஒரு 30 மினிட்ஸுக்கு யோகா இல்லைனா எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது எதுக்காகனா, நீங்கள் காலங்கத்தில் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட மூளையில் வந்து ஹாப்பி கெமிக்கல்ஸ் என்னதுனா டோபமைன், எண்டோஃபைன், அப்புறம் செரட்டோனின், ஆக்சிடைசன், இந்த ஆக்சிடோசின், இந்த மாதிரி வந்து ஹாப்பி கெமிக்கல்ஸ் இருக்குது, இது வந்து செக்ரீட் ஆகும். அதே நேரம் நம்ம மூளையில் நம்மளோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் காரணமான அட்ரினலின், அப்புறமா வந்து கார்டிசோல், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கம்மியாகும். ஸோ வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்குற ஹார்மோன்ஸ், நம்மளுக்கு வந்து பெயின் கொடுக்குற ஹார்மோன்ஸோட லெவல் வந்து கம்மியாகும், நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற ஹார்மோன்ஸோட லெவல் வந்து ஜாஸ்தியாகவும் செக்ரீட் ஆகும். ஸோ இதனாலையும் உங்கள் நாள் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ காலங்காத்தால் எழுந்திரிச்சோடனே நீங்கள் வந்து வேறு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய 4 விஷயங்கள் இது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கோ, இல்லை வந்து வேற எங்கேயோ ஸ்கூலுக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வாட் எவர் மேபி, நீங்கள் பண்ண வேண்டிய 5th விஷயம் என்னதுன்னா, யாரையாச்சும் ஒரு நாளாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஓகே, உன்னோட ட்ரெஸ் நல்லாயிருக்கு, நீ நல்லா பாடுற, நீ நல்லா பேசுகிற, ஏதாச்சும் ஒரு விஷயம். நம்ம சம்டைம் அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, நம்ம கொடுக்குற ஒரு சின்ன பாசிட்டிவான வார்த்தை வந்து அவங்களே வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ 5th விஷயம் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நாள் நீங்கள் யாரையாச்சும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். 6th விஷயம் என்னதுன்னா, நியூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் 24 hours நியூஸ் பார்க்குற ஒரு பர்சனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்குல்ல, இதுக்கெல்லாத்துக்குமே ஸ்லேவாக இருக்காதீங்க. இப்போ மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து நமக்காக, நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்காக, நமக்கு அதை அடிமையாக இருக்கணுமே தவிர அதுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த நியூஸ் எல்லாம் நான் எதுக்கு அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ 24 hours நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நியூஸ் பொதுவாக கிடைக்குது, இவங்க வந்து அவங்கள கொலை பண்ணிட்டாங்க, இவங்க வந்து இந்த குழந்தையை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க, இங்கே இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நியூஸ்லேருந்து கிடைக்குது. இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சில விஷயங்களை பற்றி தெரியணும் அப்படின்னா அது நீங்கள் நார்மலாக சர்ஃப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், இன்டர்நெட்டில் எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாமே தவிர இந்த 24 hours நியூஸ் பார்க்குறத வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், நம்ம வந்து ஓகே நமக்கு வந்து வெர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், பட் அதை விட நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? இவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து மொபைலில் இருந்தோம்னா இவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கம்மியாயிடும். நாளைக்கு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வருவாங்களே தவிர நமக்கு தூரமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் இதில் மாதிரி கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு எதுக்காகவுமே வரமாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸையும் இந்த நியூஸ் இதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
செவன்த் பாயிண்ட் என்னதுன்னா, தனியாக வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் டைம் அலோன். இப்போது நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்க. யாருக்குமே வந்து டைம் இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளோட ப்ரையாரிட்டி பொறுத்து தான். நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், நம்மளோட ஸ்பௌஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம், குழந்தைங்களுக்கு கொடுப்போம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம், ஊர் சுற்றுறதுக்கு தனியாக பிளான்ஸ் அலாட் பண்ணி அதுக்கெல்லாமே வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நமக்குன்னு நம்ம எப்போவுமே வந்து டைம் கொடுக்கறதே கிடையாது இந்த உலகத்திலேயே. ஆனால் நம்ம அதிகமாக லவ் பண்ண வேண்டியது வந்து நம்மளை தான். செல்ஃப் லவ் தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில். ஏன்னா ஒருத்தன் தன்னைத்தானே லவ் பண்ணலை, தன்னைத்தானே கேர் பண்ணலனா அவனால அடுத்தவங்களை வந்து அவங்க சுத்தி இருக்கிறவங்களை வந்து லவ் பண்ணவோ கேர் பண்ணவோ முடியாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு 10 to 15 minutes இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஹாஃப் அன் ஹவர் வந்து பெட்டரா இருக்கும் டைம் கொடுங்க. இல்லையா இல்லை ஒரு வந்து ஒரு வீக்குக்கு ஒரு 1 hour ஆச்சு உங்களுக்குன்னு டைம் கொடுங்க. அந்த டைம்ல தனியா உட்காந்துக்கோங்க. தனியா உட்காந்து வந்து உங்களுக்கு நீங்களே வந்து சில கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்களே, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அதாவது உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. செல்ஃப் டாக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செல்ஃப் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து அதில் வந்து செல்ஃப் டாக் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து எய்த் ஒன்றுனா ஹெல்ப் சம்மன். ஒரு நாளில் வந்து நம்ம கண்டிப்பாக சின்னதாவது யாருக்காச்சும் உதவி பண்ணோன்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ஆள் பைக்கில் போயிட்டு இருந்தது நான் பார்த்தேன். அவங்க வந்து அவங்க பிரேக் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதை கரெக்டாக எடுத்து விடலை. எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சு, பட் அவர் ஃபாஸ்ட்டாக போயிட்டாரு. பட் என் மைண்டுக்குள்ள ஒரு 5 minutes ஆச்சும் நான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரு ஆளுக்கு சின்னதாக நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணாமல் விடுற டைமில் அது அவங்கள பாதிக்குதோ இல்லையோ நம்மளை வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து மற்றவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். 9th விஷயம் என்னதுன்னா, நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி சாப்பிடணும். கண்டிப்பாக நம்ம 2 hours முன்னாடி சாப்பிடணும். அந்த 2 hours முன்னாடி நம்ம மொபைல் ஃபோனையும் ஒதுக்கி வச்சுக்கணும். யாருக்காச்சும் பேசணுமா, யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணணுமா, ஏதாச்சும் சொல்லணுமா, எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் 2 hours முன்னாடி. உங்களால் வந்து மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணவே முடியாது, அவ்வளோ பிஸியான பர்சனாக, அட்லீஸ்ட் 1 hour முன்னாடியாச்சும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெட்ரூம் போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து காலம் நான் சொன்னதில்ல, ஒரு நாளை வந்து எப்படி நீங்கள் வந்து கிரேட்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி பெட்டில் போயிட்டு அந்த நாளை முடிக்கும் போதும் நீங்கள் கிராட்டிடியூட தான் முடிக்கணும். இப்போ ஒன்று பண்ணுங்கள், சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் ஒரு ஜேர்னல் எழுதுறது மாதிரி எழுதிக்கோங்க. இந்த நாளில் இதுக்கெல்லாம் நான் கிரேட்ஃபுல்லாக இருந்தேன். ஏன் நீங்கள் எழுதிக்கோங்களேன், இந்த மாதிரி நான் வந்து என்னால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனக்கு வந்து செல்ஃபாக வந்து ஐசோலேட்டடாக இருக்கிறதுக்கு டைம் கிடச்சிச்சு, ஸோ அதுக்காக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். என்னால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போக முடிஞ்சிச்சு, அதுக்காக நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து இது கொடுத்தாங்க, அதுக்காக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். நான் காலம் எழுந்திருக்கும் போது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பாதுகாப்பாக இருந்தாங்க, அதுக்காக நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 விஷயமாச்சும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளை கிரேட்ஃபுல்லாக ஆரம்பித்து கிரேட்ஃபுல்லாக முடியுங்க. இந்த 10 விஷயத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 1 month நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் இமோஷனல் ஹெல்த் எல்லாமே பேலன்ஸ்ட் ஆகி நீங்கள் ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.